ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தண்ணியோட ஆழத்துக்கும் அழுத்தத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் பாட்டிலோட அடிப்பகுதியில் ஸ்ட்ரா நுழையிற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதை ஸ்ட்ராவை நுழைச்சாச்சு. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் முழுக்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கொஞ்சம் உயரமாக இருக்க ஒரு பகுதியில் வச்சுக்கிட்டேன். இப்போ கீழே வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கோம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டிலேயே ரொம்ப ஆழமான பகுதியில் நான் ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நான் கீழே இருக்க இந்த ஸ்ட்ராவோட தொழிலிருந்து கை எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஓட்டை வழியாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். தண்ணி விழுகிற இடத்துல நான் ஒரு காயினை வைக்கிறேன். இந்த தண்ணி விழக்கூடிய இடம் அப்படியே இருக்கா இல்லை மாறுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க, இப்போ தண்ணி விழக்கூடிய இடத்துல நான் ஒரு காயினை வச்சுருக்கேன். நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி விழக்கூடிய இடம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோட மட்டமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, ஆழம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அழுத்தமும் என்ன ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா, குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது தண்ணி ரொம்ப தூரம் கொடுத்துச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆழம் அதிகமாக இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால ஆழம் அதிகமாக இருந்துக்கு. அதனால் வெளியே வரக்கூடிய தண்ணியோட அழுத்தமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தண்ணியை பொறுத்தளவுக்கு ஆழம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அழுத்தமும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெளியே வரக்கூடிய இந்த தண்ணியோட அளவு மாறாமல் சமமாக வர வைக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன சேஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஸ்ட்ரா நுழைற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு ஒரு முழு ஸ்ட்ராவை கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரியும் மீதி பாதி ஃபுல்லாக உள்ளே இருக்க மாதிரியும் வச்சு நான் மூடிடுறேன். மறுபடியும் நான் கீழே இருக்க ஓட்டையிலேருந்து கையெடுத்தோம் அப்படின்னா, கீழே இருக்க அந்த துளை வழியாக தண்ணி வெளியே வரதான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த தண்ணி கொட்ட இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காயின் வைக்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் கீழே தண்ணி கொட்டக்கூடிய இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஏன் இது தண்ணி மாறாமல் வெளியே ஒரே இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு குழாயை உள்ளே நுழைச்சோம் அப்படின்னா, அந்த குழாய் முழுக்க தண்ணி இருக்கிற அளவுக்கு குழாய்க்குள்ளேயும் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது காற்று அந்த தண்ணி மேலே ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்துன்னா உள்ளே நுழையும். அப்போது காற்று எந்த அளவுக்கு உள்ளே நுழையுதோ அந்த அளவுக்கு தான் தண்ணியும் வெளியே ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் பாட்டிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய காற்றோட அழுத்தமும் இந்த ஸ்ட்ராவோட முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றோட அழுத்தமும் சமமாக இருக்கிறதுனால வெளியே வரக்கூடிய தண்ணியோட அழுத்தமும் நமக்கு சமமாக கிடைச்சிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.